ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்ன தேவை பண்ணி முன்னேறலாம் அப்படின்னு யோசிச்சா கால் வைக்கிற இடம்லாம் காப்பிரைட் போட்டு தூக்கிறாங்க. வாக்கிங் டெட்டுக்கும் அந்த மாதிரி போட்டு தூக்கிட்டாங்க. ஸோ இனிமே நம்ம வாக்கிங் டெட்டு பார்க்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக வேற லெவலில் இருக்க ஒரு சீரீஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீரீஸ் உங்களில் சில பேர் பார்த்துருப்பீங்க, பல பேர் பார்க்காம இருப்பீங்க. பார்க்காம இருக்கவங்களாம் மிஸ் பண்ணுறவே பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சீரீஸ் அந்த அளவுக்கு ஒத்தா இருக்கும். ஏன்னா வந்ததுலேருந்து வெட்டித்தனமாக பேசினே இருக்கிறான். கடைசி வரைக்கும் சீரீஸ் எப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டேறான்னு போக்கிமான் மாதிரி இருக்கும். இதை மட்டும் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுங்க, சீரீஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம 2012 ஒரு கார்ட்டூன் சீரீஸாக ரிலீஸ் ஆன ஸ்லக்டரா அப்படின்ற சீரிஸ் தான் பார்க்க போறோம். இதுல மொத்தம் 6 சீசன் இருக்கு. வரிசையா ஒரு சீசனும் நம்ம சேனல்ல பார்த்து முடிச்சிடலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. இந்த இடத்தோட பேர் தான் ஸ்லக்டரா. அங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா டியூல் போட்டுட்டு இருக்காங்க. டியூல்னா ஒண்ணும் இல்ல, ஒன்னு சிஸ்டம் தான் போட்டுருக்கு. இதுல ஒருத்தர் பேரு ஷேனு. அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு பாஷா மாதிரி. பாஷான்னு ஒருத்தர் இருந்தா கண்டிப்பா ஆண்டனின் ஒருத்தர் இருக்கும்ல. அவர் தான் பாத்தீங்கன்னா அந்த பிளாக். பிளாக் தான் பாத்தீங்கன்னா அந்த சீரீஸ்ல முக்கியமான வில்லன். அவர் ஞாபகம் வச்சுக்க. இப்படியே என்னதான் சண்டை போட்டோம் பாத்தீங்கன்னா நம்ம பாஷா, அதாவது நம்ம ஷேன் தான் பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு எல்லா வட்டியுமே ஜெயிச்சுட்டே இருப்பாரு. பிளாக் என்னடா அவன் ஜெயிக்க முடியாதா அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தா டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லக் எடுப்பாரு. அந்த ஸ்லக்கு பாத்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். என்னன்னு பார்த்தா இதுக்கு பேர் தான் கோல்ட் ஸ்லக். இது நார்மல் ஸ்லக்கோட பவரா இருக்கும். என்ன அந்த ஸ்லக் கொஞ்சம் ஈவலா மாத்திடும், அவ்வளவுதான். இப்போ இருக்க அந்த ஸ்லக் சுட்டுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஏர் எலமெண்ட் பேஸ் பண்ண ஸ்லக். அது பாத்தீங்கன்னா ஒரு டர்னோட மாதிரி ஃபார்ம் ஆகி இவரு பிடிச்சி உள்ள இருக்கும். இவர் சோல்டர்ல ஒரு ஸ்லக் வச்சிருப்பாரு. இது வந்து இன்ஃபர்னஸ் டைப். இதுக்கு பேரும் வச்சிருப்பாரு. இதோட பேர் பப்பி. அவர் பப்பி எடுத்து சுட்டு பாத்தீங்கன்னா மேல போய் என் பையனை கண்டுபிடி, என் பையனை கண்டுபிடிச்சு எல்லாம் உண்மையும் சொல்ல அவனை ஸ்லக்டார கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாரு. அந்த ஸ்லக்கும் பாத்தீங்கன்னா சுட்டோனே அது அங்க இங்கன்னு பூந்து அந்த இடத்துக்கு வந்துடும். இப்போ மேல வந்ததுக்கு அப்புறம் தான் எபிசோடோட நேமே போடுறாங்க, த வேர்ல்ட் பினீத் அவர் ஃபீட். அதான் இந்த எபிசோட நேம். இப்ப மேல வந்த அந்த பர்ஃபி பாத்தீங்கன்னா ஈலைன்ற அந்த பையனை மீட் பண்ணு. சோ இவன் தான் இந்த சீரீஸோட ஹீரோ. இவனோட பேரு ஈலை ஷேன். அதாவது இவன் பேர் ஈலை, அவங்க அப்பா பேர் ஷேன். அப்படி ஜாயின் பண்ணிங்க. சோ உங்க காலு கீழே ஒரு உலகம் இருக்கு. அந்த உலகத்துக்கு பேரு ஸ்லக்டரா. கேட்கவே செமையா இருக்குல்ல. அதுக்குன்னு கீழெல்லாம் கொஞ்சம் பாக்காதீங்க. கீழே செருப்பு மட்டும்தான் இருக்கும். ஒரு கற்பனை மட்டும் பண்ணிங்க. அந்த ஸ்லக்டராக்குள்ள நீங்க வரும்போது பாஷாவோட பையனா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல தான் இப்ப நம்ம ஈலை ஒரு லெட்டர் படிக்கிறார். அந்த லெட்டர் அந்த பர்ஃபி தான் கண்டுபிடிச்சு கொடுக்கும். அந்த லெட்டர் படிக்கும் போது பின்னாடியே நம்ம ஷேனோட வாய்ஸ் அதனால இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு அமைதி இருக்கணும். ரெண்டுத்துக்கும் தெரிஞ்சா பெரிய சண்டை நடக்கும். அது அமைதியா வச்சிருக்கணும். நம்ம ஷேன் போராடி இருப்பாரு. அதுக்காக தான் ஈலை ஷேனும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வராது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பின்னாடி நம்ம ஷேன் பேசுற மாதிரி வாய்ஸ் ஓவர்ல கேட்கும். அப்படி நம்ம செய்யணும் பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு இவனுக்காக ஹைட் அவுட்னு ஒண்ணு கட்டி வச்சு. ஹைட் அவுட்னா பெருசா எதுவும் இல்லை. ஸ்லக்டர் ஆயுமே தங்கறதுக்கு ஒரு இடம் தான். ஓகேவா, இவன் இந்த இடத்துக்குள்ள வந்தவனே பாத்தீங்கன்னா அந்த போப்பியே இந்த இடத்துல இருக்க எல்லாமே காமிக்கும். இவன் சூட்டை போட்டு ஏறாவும். இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஸ்லக்டர்லுக்கு எல்லாமே மெக்காபிஸ்ட்னு சொல்லி வந்துச்சு. மெக்காபிஸ்ட் பெருசா ஒண்ணும் இல்ல, நம்ம யூஸ் பண்ற பைக் மாதிரி தான். அந்த ஊர்ல அவங்க அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இவனுக்கு பாத்தீங்கன்னா உல்ஃப் டைப்ல ஒன்று இருக்கும். பார்க்கவே சம கிளாஸ் செமையா இருக்கும். அப்படி அவன் அந்த மெக்காபிஸ்ட பாத்துட்டு இருக்கும்போது பின்னிலிருந்து எந்த சவுண்ட் கேது, யாரா அவன் கட்டையை தச்சிலாமா அப்படின்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒரு மூல நாடு வருது. இந்த மூல நாடு பேரு பிராண்டோ அப்படின்னு சொல்லி அதுவே அறிமுகப்படுது. நான் இப்படி வல்லவன் நல்லவன் அப்படின்ற மாதிரி மணியஸ்ட் ப்ரொஃபஸரே நான் தான் அப்படின்ற மாதிரி ரீல் விட்டுனுது. அதனால நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனா இங்க இருக்கிறதுக்கு செலக்ட் ஆனா எப்படி இருக்கும், என்னன்றது ஜென்ரல் நாலேஜ் இருக்கும். ஆனா இது எப்படி இருக்கும் சுத்தி பார்க்கணும்ல, நமக்கு ஒரு லோக்கல் கைடு வேணும் அப்படின்றது வந்து பிராண்டோ சொல்றது நம்பிட்டு நம்ம அனுப்புவோம். இவங்க அப்பாவோட பேக்ரவுண்ட் வாய்ஸ் அவர்ல பின்னாடி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா உனக்கு பிளாஸ்டர்ஸ் மட்டும் தான் நான் வச்சிருக்கேன், உன்கிட்ட பர்ஃபியூம் மட்டும் தான் இருக்கு. அதான் அந்த இன்ஃபர்னஸ் ஸ்லக். நீ இன்னும் நிறைய ஸ்லக்ஸ் நீ அதான் கண்டுபிடி, இன்னும் நீ அதை யாருக்கிட்டே டுவெல் பண்ணி ஜெயிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்ல நானே தேடி தான் கண்டுபிடி. கிட்டத்தட்ட போக்கிமான்ல எப்படி நம்ம போக்கிமான தேடி தேடி கேட்ச் பண்ணுவோமோ அதே மாதிரி தான் இதுவும். அங்க ஆஷ்க்கு எப்படி பீகாச்சுவோ அந்த மாதிரி தான் இங்க நம்ம ஈலை ஷேனுக்கு பாத்தீங்கன்னா பப்பி. சோ அந்த பிராண்டோவும் பாத்தீங்கன்னா சரி நான் கூட்டிட்டு போறேன் டியூல் நடக்கிற இடத்துக்கு, அங்க போய் நீ ஜெயிச்சு புது ஸ்லக் எடுத்துக்கோ அப்படின்ற மாதிரி கூட்டிட்டு போவோம் பாருங்க. கூட்டிட்டு போகும்போது நம்ம ஈலை ஷேன் மெக்காபிஸ்ட்ல ஏறி புதுசு புதுசா புதுசா ஓட்டும் போது அவருக்கு பாத்தீங்கன்னா லைட்டா ஜர்க் ஆயிடும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் போக போக அவரும் பயங்கரமா ஓட்டிட்டு வந்து அப்படி போயிட்டே இருக்கும்போது இடையில பாத்தீங்கன்னா ஒருத்தர் ராபரி பண்ணிருமா, அதாவது அங்க நார்மலா ஸ்லக்ஸ் எடுத்துட்டு போறவங்க 3D ஸ்லக்ஸ் எல்லாம் ஆட்டியே போட்டுருமா. இதை போதுனே பிராண்டோ கண்டுக்காத போயிடலாம் வாடா அப்படின்னு பாருங்க. நம்ம அதான் ஷேனோட
பையன் அந்த கெத்த காட்டணும் அப்படின்றதுக்காகவே போயிட்டு சண்டை போடலாம் அப்படின்னு இறங்க பாருங்க. நம்ம இப்பதான் முத முதல்ல பிளாஸ்ட் வரைய கையில பிடிக்கிறோம், அதனால அவனு ஈஸியா அச்சு போடும். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவன் அடிக்கலாம் துப்பாக்கி எடுத்து அந்த இவன் சுடலாம் அப்படின்னு வரும்போது டக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு வெவ்வேறு டைப் ஸ்லக் வந்து பாத்தீங்கன்னா அவனை பிடிச்சிடும். யாரான்னு பார்த்தா ஒரு பொண்ணு, இவனோட பேரு ட்ரிக்ஸ், இவன் ஒரு மெயின் கேரக்டர், இவரையும் நான் வச்சுங்க. அந்த இடத்துல பாத்து பத்திரம் தம்பி அப்படின்ற மாதிரி அவனும் சொல்லிட்டு போயிடுவா. இவனும் பாத்தீங்கன்னா சரி ஓகே அப்படின்ட்டு அந்த டியூ நடக்கிறதுக்கு போலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தா ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. சும்மா வெறித்தனமா எல்லாம் மேக்கப் மிஸ்ட் வச்சு சுத்திட்டு இருப்பாங்க. எல்லா ஸ்லங்கையும் வித்தியாசமான ஸ்லங் எல்லாத்தையும் அந்த இடத்துல அவனும் பார்ப்பான். இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம இந்த போட்டியில கலந்துக்கணும்னா நம்ம போய் முதல்ல கான்ட்ராக்ட் பண்ணுவோம்ல, அதனால அவனும் போயிட்டு அந்த இடத்துல பேர் கொடுவான் பாருங்க. அங்க இருக்கிற ஒரு பாத்தீங்கன்னா ஏப்பா இவன் செயினாப்பா, செயினோட பையனாப்பா அப்படின்ற மாதிரி கலாச்சாரம். ஏன்னா செயின்ன்ற ஒரு பாஷா ரேஞ்சுக்கு அப்படி பாஷாவோட பையனா கெத்தா இருக்கணும்ல, அதனால நம்ம ஈழ செய்யணும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடும். சரி என்னடா நம்ம அப்பா பேரை சொல்லி இப்படி வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி அவனும் யோசிச்சுட்டு இருப்பான். நம்ம அப்பா பேரையும் காப்பாற்றணும், நம்ம பேரையும் காப்பாற்றணும் அப்படின்றது அவரும் கான்ட்ராக்ட்ல சைன் போடுவார். அங்க இருக்கிற ஒருத்தர் அப்படியே காமிச்சிட்டு ஒரு ஒருத்தரும் பயங்கரமா அவன் வித்தையை காமிச்சுனே இருப்பாங்க. அப்படி இந்த இடத்துல நம்ம ஈழ செய்யணும் பாத்துட்டே இருக்கும்போது அந்த இடத்துல அந்த ட்ரிக்ஸ் மீட் பண்றான். அதாவது ஒரு கேங் ரவுடி ராபரி பண்ணிருப்பான்ல, அவனு கூட அந்த டைம்ல வெப்பூர் ஸ்லக் வச்சு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அவங்க தான் ட்ரிக்ஸ். அவங்கள இந்த இடத்துல பாப்பா அவங்க என்ன பாத்தீங்கன்னா அந்த வீடியோ கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இந்த பிராண்டோ என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா இது போயிட்டு நான் போய் டியூல ஒரு நல்ல ஆளை கூட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஆளை கூட்டு வரும். யாருன்னு பார்த்தா ஒரு கேப்ட்ரோல், கேப்ட்ரோல்னா பெருசா அவர் இருந்தாங்க. அந்த ஸ்லக்டர்ல இவங்க கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியர் மாதிரி இருப்பாங்க. இந்த கேப்ட்ரோலும் வந்து பார்த்துட்டு எங்க செயின் கூட சண்டை போடலான்னு கூட்டு வந்தேன், ஏதோ ஒரு பொடி பையனை கூட்டு வந்திருக்கு அப்படின்னு செயின் எங்க அப்பா தான். செயின் கேப்ட்ரோல்ஸ் பத்தி நிறைய சொல்லியிருக்கு, இங்க இருக்கதே அவங்க தான் இன்டெலிஜென்ஸ், அவங்க தான் இன்ஜினியர்ஸ் அப்படின்ற மாதிரி எனக்கு கூட ஒரு கேப்ட்ரோல் ஆகணும் ஆசை அப்படின்னு. அந்த கேப்ட்ரோல் பாத்தீங்கன்னா என்னது உண்மையான செயின் எங்களை பத்தி சொல்லியிருக்காரு அப்படின்னு அதுவும் பயங்கரமா பெருமைப்பட்டு உனக்கு நான் கொஞ்சம் ட்ரிக்ஸ் வரேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே பாத்தீங்கன்னா டியூல் போட ஆரம்பிப்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம ஈலைட்ட ஸ்லக்ஸே கிடையாதுனால அங்க வந்து கொஞ்சம் ஸ்லக்ஸ் எடுத்துரும். இந்த ஸ்லக்ஸ் டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஃபிளாப்பர்ஸ், இது பெருசா எதுவுமே பண்ணாது, ஒரு டிஸ்டர்சிங்கான ஸ்மெல் மட்டும் தான் கிரியேட் பண்ணும், அது அப்படியே லைட் ஆஃப் புகை மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். வேற மாதிரி பாத்தீங்கன்னா இதுக்கு பவர்னே ஒண்ணும் கிடையாது. ஸோ இந்த ஸ்லக் வச்சு மட்டும் தான் நம்ம ஈலை சண்டை போடணும். அங்க இருக்க எல்லாம் ஸ்லக் பார்த்து கலைப்பாங்க. ஈல என்ன சொல்லுவாங்க, எல்லா ஸ்டெக்குமே ஒரு தனி பவர் இருக்கு, அதை நம்ம கரெக்ட் டைம்ல யூஸ் பண்ணா கரெக்டா வின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பஞ்ச டெலக்லாம் விட்டு சண்டைக்கு போவாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஈலையும் பாத்தீங்கன்னா என்னதான் பண்ணாலும் கொஞ்சம் தோக்குற மாதிரி தான் பண்ணும். கடைசியில் அவன் கரெக்டாக ஒரு ஸ்லக் யூஸ் பண்ணிட்டு நம்மளோட அந்த கேப்ட்ரோல், அதாவது அந்த கேப்ட்ரோலுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கேப்ட்ரோல பேர் பார்த்தீங்கன்னா கோடு. ஓகேவா, இந்த கோடு என்ன பண்ணும், கோடோட பின்னாடி கண்ணை வச்சதுக்கு அப்புறம் அதுவும் ஓகேடா நான் தோத்துனேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ போய் நம்ம ரியலாக ஒருத்தர் டியூல் பண்ணுறதுக்கு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அங்கே ஒருத்தனை காட்டுறாங்க, இப்படி பேசிக்கிட்டு நீ அடுத்தது யாரை டியூல் பண்ண போகலாம் பார்க்கலாமா அவனை அப்படின்ட்டு போய் காட்டுவாங்க பாருங்க. அவன் பார்த்தீங்கன்னா பங்கமாக ப்ராக்டிஸ் பண்ணிருப்பான். அவனோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஷாக்கு கோயர். இவன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டேசர் லிங்ஸ்ல அங்கே ஒரு ஸ்லக்ஸ் இருக்கும். இந்த ஸ்லக் வேற எதுவுமே கிடையாது, இந்த ஸ்லக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கரண்ட் ஷாக் தான் கொடுக்கும். ஓகேவா, இது ஸ்லக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஈலைக்கு இவனுக்கு தான் மேட்ச் இன்னொன்று, அவங்க ஈலையோட ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இப்போ ஈலைக்கு புதுசாக அதை மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணாதான் இவரால் வின் பண்ண முடியும். இவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்காக ஃபுல் அண்ட் ஃபுல் வெயிட் பண்ணி காத்துட்டே இருப்பார். இப்படி ஈலை பார்த்தீங்கன்னா அவன் என்னதான் டேசர் லென்ஸ் வச்சு சுட்டாலும் அந்த ஷாக் கோக்கை ஆகிட்டு தப்பிச்சு ஓடணும் அப்படின்ற மட்டும் தான் நினச்சிட்டு இருப்பான். பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஈலை பற்றி சொன்னால் அவன் பிரில்லியண்ட்டுங்க. இப்போ என்ன பண்ணுறான்றதை மட்டும் பாருங்க, இவன் தப்பிச்சு தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்கல்ல, ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவனு ஏம் வைக்க மூலமாக ட்ரை பண்ணுறான். அந்த டைமில் அவன் வச்சிருந்த ஸ்லக்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவன் ஷாக் கொடுத்துரும், ஏன்னா டேசர் லென்ஸில் அதனால் ஷாக் அடிச்சிடும், அவன் லைட்டாக ஜெர்க்கிடும் பாருங்க. இந்த டைமில் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான் பார்த்தீங்கன்னா ஃப்ளாபர்ஸ் தட்டி விட்டு அவனோட ஃபோபி, அதான் இன்ஃபர்னஸ் ஸ்லக் வச்சு சுட்டுறான். அந்த ஸ்லக் சுட்டோனே பார்த்தீங்கன்னா இன்ஃபர்னஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஷாக் குயரை சுற்றி வட்டம் போட ஆரம்பிச்சிடும். அவனை பார்த்தீங்கன்னா நான் தோத்துட்டான் நீ ஜெயிச்சிட்டா விட்டுடா என்ன அப்படின்னு அவன் பாருங்க. இப்போ அவன் வந்து அவனோட ஸ்லக் அவனை தரணும்ல, அந்த மாதிரி மூணு டேசர்லின் ஸ்லக் எடுத்துட்டு வந்து கொடுப்பான் பாருங்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட நீ மென்டலடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்லக் எடுப்பான்னு பார்த்தா அந்த ஸ்லக் கிட்டே போய் கேட்பான், நான் இந்த மாதிரி ஒரு நல்ல டீம் வச்சிருக்கேன், நாங்கள் இந்த மாதிரி பெரிய பெரிய சாகசம்லாம் பண்ண போறோம், நிறைய பேர் எதிர்த்து சண்டை போட போறோம், என் கூட யாருக்கு வரணும் ஆசையா இருக்கும் அவங்க மட்டும் வாங்க அப்படின்னு ஸ்லக் பார்த்தா அந்த இடத்துல ஒரு ஸ்லக் எதிரி குச்சி வரும், ஒரு டேஸ்ட் வந்து அதுக்கு அவன் பேர் வைப்பான். அதோட பேர் என்ன பாத்தீங்கன்னா ஜோஸ். இவன் இதே மாதிரி தான் இந்த சீரீஸ்ல எல்லா ஸ்லக்குக்கும் இவன் பேர் வச்சுட்டே தான் இருப்பான். இவ்வளவு நேரம் இவன் கஷ்டப்பட்டு லாவாலாம் ஏறி குச்சி சண்டை போட்டது எதுக்கு நினைக்கிறேன், வெறும் குவாலிஃபயருக்காக மட்டும் தான் சண்டை போடும். இதுக்கப்புறம் தான் ரவுண்ட் ஒன்னே ஆரம்பிக்க போகுது. இந்த ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா அடுத்து இவங்க டியூல் பண்ணுறது ஒரு நாலு பேர் கூட டியூல் பண்ணும், அதனால இவங்க நாலு பேர் சேர்ந்தா அப்படியே ஒண்ணு செஞ்சுக்கிறான். கேங் வர்சஸ் கேங்ன்ற மாதிரி தான் சண்டை இருக்கும். அதனால இவங்க நாலு பேர் அப்படியே டீம் ஃபார்ம் ஆகி இவங்க டீம் என்னன்னு பேரு கேளுங்களேன், செம பயங்கரமா இருக்குது டீம் பேரு, பிடி ஸ்லாக் சாமா. நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன், இவங்க பேரு சேன் கேங். அப்படியே ஜாயின் ஆகிட்டு இங்க ஃபன் பண்றத கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வில்லனை காட்டுறாங்க. அந்த பிளாக் இருக்காங்களா, பிளாக் தான் காட்டுறாங்க.
பிளாக்கோட அடியால் வந்துட்டு நீங்க கண்டிப்பா பாத்தி அவனை செயின்னு சொல்லிட்டு ஒருத்தன் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்கான் வந்திருக்கான் கேட்டா செயினோட பையன்றான் அப்படின்னும் போது செயினாலே நம்மள ஒண்ணும் பண்ண முடியல செயினோட பையன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ட்டு ஜூம் அவுட் பண்ணுவாங்க பாருங்க அந்த இடத்துல இருந்து. இப்ப நிறைய சிலர் அந்த மாதிரிதான் மாத்தி வச்சிருக்கான் போல இந்த இடத்துல இந்த எபிசோட முடிகிறாங்க. இந்த எபிசோட் வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த பாட்டு வேணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். இந்த வீடியோ வரும்போது கண்டிப்பா கிறிஸ்மஸ் முடிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் வந்து பிலேட்டட் கிறிஸ்மஸ் விஷஸ். நியூ இயர்க்கு முன்னாடி வந்து நம்புறேன் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். எப்பவுமே ஜாலியா இருங்க, சேஃபா இருங்க, பத்திரமா இருங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறவன் அதுவரை உங்களிடம் இருந்து விடை பெறுவது நான் உங்கள் வைப்பர், இது உங்கள் படம் போட்டி.